அறிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் உள்ளாட்சி தேர்தல் புத்தாண்டினையொட்டி ஜனவரி 1 வரை இந்த விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களுக்கு நாளை முதல் ஜனவரி 1 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ கிளிப் பார்த்துருப்பீங்க. இது ஆக்சுவலாக புதிய தலைமுறை நியூஸ் சேனலில் 2 முன்பு வெளியான ஒரு செய்தி. ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில சோஷியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. நார்மலாக ஆஃப்லைன் எக்ஸாமினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை விடுவாங்க. பண்டிகை காலங்கள், கிறிஸ்மஸ், பொங்கல், நியூ இயர், ஸோ அது தொடர்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் விடுமுறை வந்து விடுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விடுமுறை தொடர்பான எந்த ஒரு அறிவிப்புமே தமிழக அரசு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகல, சரிங்களா? ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் தொடர்ந்து 9 பள்ளி கல்லூரிகள் விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பள்ளி மாணவர்களுக்கு அரையாண்டு தேர்வு முடிந்த பின்னர் கிறிஸ்மஸ் புத்தாண்டை முன்னிட்டு ஒரு வாரம் விடுமுறை அளிக்கப்படுவது வழக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் டிசம்பர் 25 முதல் ஜனவரி 2 வரை கிறிஸ்மஸ் புத்தாண்டு விடுமுறை அளிக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தகவல் தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபிஷியல் அப்டேட் இன்னும் வரல. இந்த ஊரடங்கு தளர்வுகள் குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா வர டிசம்பர் 25 வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை நடத்துகிறாங்க. ஸோ அந்த ஆலோசனை கூட்டம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் அஃபிஷியலாக ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தொடர்ந்து ஒரு வாரம் பள்ளிகள் விடுமுறை விடப்படுது அப்படின்னு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜனவரி மார்ச் மாதங்களில் பொது தேர்வு எழுதக்கூடிய 10 மற்றும் 12 மாணவர்களுக்கு அந்த திருப்புதல் தேர்வு வந்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்புதல் தேர்வு, ப்ரிப்பரேட்டரி எக்ஸாம், அழகு தேர்வு இந்த மாதிரி வந்து நடத்துகிறாங்க. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸுக்கு மட்டும்தான் அந்த விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிறிஸ்மஸ் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சண்டே மட்டும் விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஊடகத்தில் வட்டாரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ எதாக இருந்தாலும் டிசம்பர் 25 தேதிக்கு தான் நம்ம வந்து தெரியும். நன்றி.